புதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி வணக்கம் புதிகை இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குறது என்றுமே நான் உங்கள் பிள்ளை ஜி வி கிருஷ்ணா இந்த நல்ல நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது புதிய தொலைக்காட்சி சார்பாக புதிய தொலைக்காட்சி நேர்களுக்கு இல்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த தீபத் திருநாள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி எதுக்காக கொண்டாடுறோம் நரகாசுரனை கிருஷ்ணர் கொன்னாரு அப்படின்ற புராணத்துக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு ஒரு வகை இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாள் தீபாவளி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நிறையா வந்து புது எல்லாம் போட்டுட்டு பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு குடும்பம் நண்பர்கள் எல்லாரும் சேரக்கூடிய ஒரு நாள் தீபத்திருநாள் திருநாள் தீபாவளி திருநாள்னு சொல்லலாம் ஸோ வெளி ஊர்லேருந்து வருவாங்க ஊருக்கு போவாங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வந்து அந்த வயது வரம்பு இல்லாமல் பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஒரு நாள் தான் தீபாவளி ஸோ இருந்தாலும் சேஃபாக பட்டாசு வெடிங்க ஸோ நம்மளுடைய வணக்கம் பொதிகையில் முதல் பகுதி திருக்குறள் என்று அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை இந்த குரலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லறத்துக்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்திற்கு ஏற்றாவாறு குடும்பம் நடத்துபவளே கணவனின் உற்ற மனைவி ஆவாள் நம்ம வணக்கம் பொதிகையுடைய அடுத்த பகுதி பிறந்தநாள் வாழ்த்து தீபாவளி திருநாள் அன்னைக்கு பிறந்த நாள் காணும் குழந்தை எம் மேகதானியா அவர்களுக்கு புதிகை தொலைக்காட்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த தீபாவளி அன்னைக்கு உலகத்தில் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இதயம் கணிந்த பிறந்த நாள் இன்னைக்கு நவம்பர் நான்காம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க மேகதன்யா அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க வணக்கம் பொதிகையின் சார்பா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்ம வணக்கம் பொதிகையுடைய அடுத்த பகுதி யோகம் என்று ஒவ்வொரு நாளும் யோகாசனம் நம் வாழ்க்கையின் ஆயுளை கூட்டக்கூடியும் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு தீபாவளி என்று நம்ம வந்து ஏர்லியா எழுந்திருந்திருப்போம் என்ன ஸ்தானம் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்ருப்போம் பட் இருந்தாலும் அந்த யோகாசனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காம டே டு டே கரெக்டாக பண்ணணும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வணக்கம் பொதுகையில் பார்க்க போற யோகாசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசி மூத்தாசனம் துரித நிலை இதை எப்படி செய்யணும்னு செய்முறை விளக்கம் கொடுக்க வராரு ஜி சவுந்தரராஜன் அதை எப்படி செய்யணும்னு செய்து காட்ட வராங்க பி சுகந்தி யோகம் இன்று இதோ உங்களுக்காக பொதுகை நண்பர்களுக்கு வணக்கம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு இந்த காலகட்டத்தில் மனிதர்களின் வாழ்க்கையை எழுபத்தி நான்கு வயது என்று தீர்மானிக்கிறது ஆனால் பெரும்பாலும் மூப்பு என்று வந்து விட்டாலே ஓல்டு ஏஜ் என்று வந்துவிட்டாலே நாம் வந்து வியாதி என்பதுடன் தான் தொடர்பு படுத்தி பார்த்துக்கொள்கிறோம் வயசானவங்களாலே வியாதியஸ்தர்கள் அப்படின்றது வந்து நாம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு 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 ஐடியா அப்படி தான் இருக்கு நமக்கு ஒரு கருத்து அப்படி தான் இருக்குது ஆனால் யோக மரபு என்ன சொல்லுது அப்படின்னா அல்லது இந்திய மரபு என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவர் எழுபத்தி நாலு வயதோ நூறு வயதோ கூட இருக்கலாம் அது இல்லை விஷயம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பது தான் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமான நூறு தான் முக்கியமே தவிர நீங்கள் நூடு வாழ்க நீங்கள் நூறு வயது வரை வாழ்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறோம் அல்லது நம்மளை யாரோ ஒருத்தர் சொல்கிறோம் அப்படின்னா நூறு வயது வரை வாழ்வது என்பது பெரிய விஷயம் அல்ல எழுபது வயதுக்கு பின் ஆரோக்கியமாக இருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம் ஆரோக்கியமாக இருத்தல் என்றால் என்ன அப்படின்னா வயதானதுக்கு பின் ஆரோக்கியமாக இருத்தல் என்றால் என்ன அப்படின்னா ஒரு பத்து வயது குழந்தை ஓடி ஆடி விளையாடுறான் கீழே விழுந்துடுறான்னு வச்சுக்கோங்க மேலேருந்து ஒரு சோஃபாலேருந்து கீழே ஜம்ப் பண்ணுறான் கீழே விழுந்துடுறான் அவன் மூட்டில் அடிபடுது பத்து வயது குழந்தைக்கு மூட்டில் அடிபட்டால் அவன்லாம் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் அவனுக்கு வேதனை இருக்கும் அரை மணி நேரம் அழுவான் அப்புறமா மூட்டில் ஏதோ ஒரு எண்ணெய் தேய்க்கிறோம் அரை மணி நேரத்தில் எழுந்து மறுபடியும் விளையாட போயிடுவான் இதே ஒரு நாற்பது வயதுக்காரர் கீழே விழுறார் அதே மாதிரி மூட்டில் அடிபட்டுச்சு என்னாகும் அவர் குறைந்தது ஒரு மூன்று நாள் நான்கு நாள் வேதனை அனுபவிப்பார் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து ஏதோ ஒரு மருந்து எடுத்துப்பாரு ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் அந்த வழி சரியாயிடும் இதுவே எழுபது எண்பது வயது ஒருத்தர் கீழே விழுறாருன்னு வச்சுக்கோங்க அதே மூட்டில் அடிப்பட்டா நினச்சி பாருங்கள் என்ன ஆகும் பெட்ரி டன்னு சொல்லக்கூடிய மீதி வாழ்க்கை முழுவதையும் அவர் படுக்கையில் தான் கழிக்க வேண்டும் இதுதான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது இதை ஏதாவது மாற்ற முடியுமா என்பது இது ஏன் நடக்குது அப்படின்னா வயதாக வயதாக த ஏஜிங் ப்ராசஸ் த ஓல்டு ஏஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா வயதாக வயதாக இந்த உடலில் மாபெரும் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது முதல்ல என்னென்னா அந்த பாடி ஸ்ட்ரெங்ஸ் மொத்த கட்டமைப்பும் இந்த இந்த எலும்பு தசை நரம்பு இந்த மூன்று கட்டமைப்பும் சிறிது சிறிதாக சுருங்கி கொண்டே வருகிறது ஆனால் வயதான பாட்டிகளை பாருங்கள் கூன் போட்டு ஆள் உருவமே சுருங்கி போயிடுவாங்க நல்ல ஹைட்டாக இருந்த ஒரு மனிதர் கூட நல்ல உயரமாக இருந்த ஒரு மனிதர் கூட வயதாக வயதாக அவருடைய உயரம் குறைந்து கொண்டே வரும் இது நம்ம எல்லோரும் கண் முன்னாடி நம்ம தாத்தா பாட்டியை நம்மளே பார்த்துருப்போம் அப்போ முதல்ல உடம்புல என்ன நினைக்கனா ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருக்கங்கள் முதலில் நிகழ்கிறது தோல் சுருக்கம் மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் சுருங்குகிறது இது முதல்ல நடக்கக்கூடியது அடுத்தது த சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய சமநிலையை இழக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போது நடந்து போகணும் அப்படின்னா நாற்பது வயதுக்காரருக்கு எந்த துணையும் தேவையில்லை அவர் எழுந்து நடந்து போயிடலாம் அவர் அவரோட மூளை சொல்லும் வலது காலை இப்போது முன்னாடி வை அப்படின்னு உடனே அவரால் வலது வலது காலை எடுத்து முன்னாடி வைக்க முடியும் அடுத்து இடது காலை எடுத்து முன்னாடி வைன்னு சொன்ன உடனே இடது கால் எடுத்து முன்னாடி வைக்க முடியும் இது ஒவ்வொருத்தரையும் யோசிக்கவே வேண்டாம் அவர் ரொம்ப சாதாரணமாக நடந்து போயிடலாம் ஆனால் அவர் அறுபது வயது எழுபது வயது தாத்தாவோ பாட்டியோ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வலது காலை எடுத்து முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் மூளையிலிருந்து இன்னும் நரம்புகள் சரியாக தூண்டப்பட்டு அந்த சிக்னல் அந்த சமிக்ஞை இன்னும் காலுக்கு போகலை அதனால் கால் நடுக்கத்துடன் எடுத்துகிட்டு போய் வலது காலை முன்னாடி வைக்கிறாங்க அவங்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல ஒரு ஒரு இன்ச் ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ தள்ளி தான் வைக்கிறாங்க அப்போது சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய காலை மிக சரியாக ஒரு இடத்தில் வைத்தல் அப்படிங்கிறது இந்த மூளையிலருந்து ஒரு நிமிஷம் லேட்டாக தான் அந்த சிக்னல் வருது அதனால தான் என்ன ஆகுதுன்னா நடக்கிறதுக்கு பயப்படுறாங்க பயப்பட்ட உடனேயே ஒரு கைத்தடி தேவைப்படுகிறது அப்போ ஏன் கைத்தடி வச்சு நடக்கிறாங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் தேவைப்படுது நான் கீழே விழுந்து விடுவேணும் அப்படின்ற பயம் உருவாயிடுது இதுக்கு காரணம் இந்த எலாஸ்டிசிட்டி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சமநிலை குலைந்து விட்டது அப்போ ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று பாடி சுருங்கிக்கிட்டே வருது தோளில் தொடங்கி உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு வரை அனைத்தும் சுருங்குகிறது அப்புறம் இன்னொன்று இந்த சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் சொல்லக்கூடிய தன்மை உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய சமிக்மை கட் ஆகிடுது டிஸ்கனெக்ட் ஆகிடுது அப்போ இது ரெண்டையும் சரிப்படுத்துறதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்னா ஒருவர் குறைந்த பட்சம் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதிலாவது ஏதேனும் ஒரு பயிற்சியை உடல் அளவிலும் மனதளவிலும் தொடங்குவது மிக முக்கியம் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் இருபது நிமிடம் முதல் முப்பது நிமிடம் வரை இந்த கை கால்களை அசைத்து அல்லது ஸ்ட்ரெச்னு சொல்லக்கூடிய நீட்டி மடக்கி அல்லது ட்விஸ்ட்னு சொல்லக்கூடிய சுழற்றி ஏதேனும் ஒன்றை ஓ அணுதினமும் செய்யணும் ஏன்னா இப்போ யோகாவை இங்கே முன்வைக்கிறோம் அப்படின்னா யோகத்தில் நான் சொன்ன மாதிரி மனம் உயிர் உடல் இந்த மூன்றுக்குமான ஏதோ ஒரு ஒரு நன்மை தன்மை இருப்பதனால் இந்த மூன்றையும் இணைந்து செய்யக்கூடிய பயிற்சியாக யோக பயிற்சிகள் இருக்கிறது இன்று நேற்று நாம் பார்த்த பயிற்சியின் தொடர்ச்சியாக அந்த பச்சை முத்தாசனா என்கிற பயிற்சியின் தொடர்ச்சியாக இன்று டைனமிக் பச்சு முத்தாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக வேகமாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பெரும்பாலும் இளைஞர்கள் அல்லது சிறு வயதினர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி ஒருத்தரை டைனமிக்னு சொல்லக்கூடிய மிக வேகமான ஒரு 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 உற்சாகமான மனிதராக மாற்றுவதற்கு ஆற்றல் மிக்க ஒரு ம மனிதராக மாற்றுவதற்கு இந்த பயிற்சி மிக முக்கியமான ஒரு பயிற்சி ஸோ நேற்று பார்த்த மாதிரி தான் கால்களை முதலில் சுகாசனத்தில் உட்கார்ந்து இரு கால்களையும் முன்பக்கமாக நீட்டிக்கலாம் நேற்று மிக மெதுவாக செய்த ஒரு விஷயத்தை இன்று சற்று வேகமாக செய்யப்போகிறோம் ஆனால் மூச்சு அதே மாதிரி தான் வேகமாக வேகமாக அப்படின்னா ரொம்ப வேகமாக நீங்கள் இன்ஹேல் எக்ஸேல் பண்ண வேண்டாம் மூச்சுடன் இயைந்து சற்று வேகமாக பயிற்சி செய்கிறோம் அவ்வளவுதான் முதல்ல கைகள் மடிமீது இருக்கட்டும் இன்ஹேல் பண்ணும்போது வே முதல்ல கையை மேலே தூக்கிடுங்க ஆரம்பம் இப்படி இருக்கட்டும் எக்ஸேல் முன்னாடி முழுவதுமாக சாய்ந்து கால் விரலை தொட்டு தொட்ட அடுத்த நொடி மறுபடியும் நேர்நிலைக்கு வந்து விடலாம் ஸோ எக்ஸேல்னு சொல்லக்கூடிய மூச்சை வெளியிடும் பொழுது முன்புறமாக சாய்ந்து முடிந்தால் கால் விரலை தொடலாம் இந்த பயிற்சியில் நீங்கள் முடிந்தால் உங்களுடைய நெற்றியால் மூட்டு பகுதியை தொடுவதற்கு முயற்சி செய்யலாம் இது யோக மரபுல ஜடராக்னி அப்படின்னு ஒரு அக்னி இருக்கு இந்த பயிற்சி என்ன செய்கிறது என்றால் அந்த ஜடராக்னியில் இதுவரை உங்களுக்கு சரியாக அமையாத பொழுது இந்த பயிற்சியின் மூலமாக அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்புறம் என்ன ஆகிடும் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் அந்த உணவுப் பொருளின் மொத்த சாராம்சமும் இந்த உடம்புக்கு தேவையான சாராம்சமாக மாறிவிடும் தேவையற்ற பொருள்கள் மிக சுலபமாக உடம்பை விட்டு வெளியே சென்று விடும் ஒரே ஒரு பாதாம் பருப்பு சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாதாம் பருப்பில் என்ன இருக்கும் ப்ரோட்டின் இருக்கும் கொஞ்சம் கால்சியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த பயிற்சி செய்து உங்களுடைய ஜடராகினி மிக சரியாக இருக்கும் பட்சத்தில் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய புரோட்டீன் உங்களுடைய மசில்னு சொல்லக்கூடிய சதைகளாகவும் அதில் இருக்கக்கூடிய கால்சியம் உங்களுடைய போன்னு சொல்லக்கூடிய எலும்பு பகுதிகளுக்கும் சக்தியாக ஆற்றலாக மாற்றப்படும் தேவையற்ற சக்கைகள் கழிவுகளாக உடலில் இருந்து வெளியே சென்றுவிடும் அப்போ ஒரு பயிற்சி நம்முடைய உணவோடு நேரடியாக தொடர்பிலும் இருக்கிறது அந்த வகையில் மீண்டும் ஒரு முக்கியமான பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம வணக்கம் போதிகையுடைய அடுத்த பகுதி பொதிகையின் சமையல் நேரம் ஸோ இந்த சமையல் நேரத்தில் இன்றைக்கி தீபாவளி விதமாக ஒரு சிறப்பான டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக காட்ட போகிறாங்க அதுக்கு வந்து ஒரு கோட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து சிலரோட அந்த தோற்றத்தை பார்த்து பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் யோசிக்கிறாங்க பேசும்பொழுதும் சரி பழகும்பொழுதும் சரி தோற்றத்தை யோசிக்க வேண்டாம் நல்ல மனதை யோசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்குது எதுக்காக இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா பலாப்பழ பாயசம் ஸோ பலாப்பழம் வெளியில் முள்ளாக இருந்தாலும் முல்லை இனிப்பாக இருக்கும் அதே போன்ற தோற்றத்தில் முரடாக கரடாக இருந்தாலும் அவர்களிடம் பழகும் பொழுது இனிமையாக இருப்பார்கள் இதோ உங்களுக்காக பொதிகையின் சமையல் நேரத்தில் பலாப்பழம் பாயாசம் என்ன சமைக்க போறீங்க எங்களுக்காக இன்னைக்கு வந்து நான் பலாப்பழம் பாயசம் செஞ்சு தர காமிக்கலாம் பலாப்பழம் பாயசம் ஓகே அதுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பலாப்பழம் வெல்லம் ஏலக்காய் முந்திரி திராட்சை தேங்காய் பால் கொஞ்சம் நெய் ஃபஸ்ட்டு வந்து இந்த பல்லாப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல் பட் இட் இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு அதனால கொஞ்சம் நிறைய வாங்கும்போது போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது ஆகாது ஒரு சிலருக்கு ஹாட்டாக பிடிக்கும் ஒரு சிலருக்கு கூலாக பிடிக்கும் ரெண்டு விதமாகவும் சர்வ் பண்ணலாம் இதை நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிடலாம் கூலாக இது பண்ணி இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம் பலாப்பழமும் இதுவும் போட்டு வெல்லமும் போட்டு ஒரு அல்வா மாதிரி இல்லை ஜாம் மாதிரி பண்ணி வச்சுக்குவேன் நான் இது வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் துருவிச்சுக்கணுமா வெள்ளம் வெல்லம் துருவி வெச்சா ஈஸியாக கரையும் உங்களுக்கு ஓகே அதனால துருவி வெச்சுக்கறோம் நம்ம பழாப்பழமும் வெல்லமும் அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி இப்படியே சாப்பிடலாம் நினைக்கிறேன் அது வந்து நான் வந்து இந்த மாதிரியும் சாப்பிட்லாம் பட்

ஓகே இப்போ வந்து நான் தேங்காய் பாலில் சேர்த்து போகிறேன் தேங்காய் பால் பாயசத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தானே இருக்கணும் எங்களுக்கு நல்லா இருக்குங்க ஸ்மெல்லே ஆக்சுவலி அந்த தேங்காய் பாலும் போட்ட உடனே அந்த ஒரு கேரளாக்கே போன ஒரு ஃபீல் அந்த கிடச்சிருக்கு கொஞ்சம் கொதி வந்துச்சுன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஓகே இல்லைனா அது ஒரு மாதிரி அடிப்பிடிச்சிடும் இல்லை இந்த இது விட்டுருன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி பிரிஞ்சிடும் சொல்லுவாங்க தேங்காய் பால் வந்து சரியாக இது பண்ணலைன்னு ஓகே பால்லெலாம் ஊற்றினா தெளிஞ்சு போய்டுது திரிஞ்சு போன மாதிரி இருக்கும் அதனால் தேங்காய்ப்பாலை கிளற விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது நம்ம இனி ஏலக்காய் முந்திரி பருப்பெல்லாம் பண்ணிணோம் இப்போ பலாப்பழ பாயசம் வந்து குக் ஆகிடுச்சு உண்மையாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப சுவையாக இருக்குங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே கொஞ்சம் ரொம்ப ரிச்சான ஒரு பாயாசமாக இருக்குது இது ஆல்ரெடி எல்லாமே ரிச்னஸ் இருக்குதுங்க தேங்காய் பால் பலாப்பழம் இப்போ இதெல்லாம் வெள்ளம் வெள்ளம் சேர்த்தோடனே வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு டேஸ்ட் இருக்கு இது ஒரு டிபிக்கல் ஒரு கேரலைட் டிஷ்ஷா ஆமாங்க ஓகே ரிச்சா இருக்குங்க பார்க்கறதுக்கும் ஐ திங்க் இட் வில்லையா ம் வெரி குட் அரோமா ஓகே சர்வ் பண்ணலாமா நம்ம வணக்கம் பொதுகையுடைய அடுத்த பகுதி இல்லத்தின் செல்வங்கள் டாக்டர் கே வேல்முருகன் அவர்கள் இந்த மழை காலத்திலையும் மாடி தோட்டம் அதுல வந்து காய்கறிகளை எப்படி பராமரிக்கணும்னு ரொம்பவே அழகா சொல்லிக் கொடுக்கிறாரு இதோ உங்களுக்காக இல்லத்தின் செல்வங்கள் நேயர்களுக்கு வணக்கம் மொட்டை மாடியில் காய்கறிகள் சாகுபடியில் நேற்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கனாக்கா தக்காளி மொட்டை மாடியில் எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போது இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான காய்கறி அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்கா மிளகாய் மிளகாய் வந்து ரொம்ப மிக கம்மியாக தான் வந்து பயன்படுத்துவோம் ஆனாலும் மிளகாய் இல்லாமல் வந்து நம்ம சமைக்க முடியாது அது உணவு அந்த ஒரு ஒரு காரம் அப்படிங்கிறது ஒரு சுறுசுறுப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பச்சை மிளகாய் அப்படிங்கிறது இது சட்னி எல்லையும் சரி மற்ற பதார்த்தங்கள்லையும் சரி மிளகாய் வந்து பயன்படுத்தும் பொழுது தான் அது கெட்டு போகாமல் இருக்கும் பச்சை மிளகாய் பயன்படுத்துகிற தேங்காய் சட்னி கெட்டு போகாது அப்போது தினசரி நம்ம பச்சை மிளகாய் வீட்டில் வந்து தேவைப்படும் இந்த பச்சை மிளகாயை எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பச்சை மிளகாய் உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது மாதிரியே குழித்தட்டுகளில் நம்ம நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறோம் குழித்தட்டுகளில் நாற்று சிறு விதைகளாக இருக்கிறதுனால நாற்று உண்டாக்கி வச்சுருப்போம் முப்பது நாட்களான இந்த மிளகாய் நாற்றுக்களை வந்து எடுத்து இந்த தொட்டிகளில் வந்து மண் கொக்கோப்பீட்டு வேப்பம்பின்ண்ணாக்கு மண்புழு உரம் இது நாலில் எதெல்லாம் கிடைக்குதோ அதை வந்து பயன்படுத்தலாம் நாலும் பயன்படுத்தலாம் மூணை பயன்படுத்தலாம் ரெண்டு மட்டும் கூட பயன்படுத்தலாம் இதை இந்த தொட்டிகளில் வந்து நிரப்பி முப்பது நாட்கள் ஆனக்கூடிய மிளகாய் நாற்றுக்களை அப்படி இதில் தொட்டிகளில் நடவு செய்து வைக்கணும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிளகாய்களில் ரகங்கள்னு சொல்லி பார்த்திங்கன்னாக்க ஹைப்ரிட் வீரிய ஒட்டு ரகங்கள் வந்து இருக்குது நாட்டு மிளகாய் அப்படின்றதும் இருக்குது நாட்டு மிளகாய்கள் கொஞ்சம் காரம் உரப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வீரிய மிளகாய்கள் அப்படின்றது தடிமனாக பெருசாக இருக்கும் ஆனால் அந்த உரப்பு காரத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் நம்ம என்ன மாதிரியான ரகங்கள் வேணும் அப்படின்றத தேர்வு செய்து நம்ம நாட்டுக்களை உண்டு பண்ணி இதை நடவு செய்யலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சாப்பிட்றதுனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து என்னென்னாக்கா மிளகாய் காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க வயிற்றுக்கு சேராது புண்ணு வந்துடும் அல்சர் வந்துடும் இப்படிலாம் சொல்லுவாங்க உண்மை அது இல்லை அதாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் உண்மையாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க மிளகாயில் இந்த காஞ்ச மிளகாய் அல்லது வத்தல் இருக்குல்ல பார்த்தீங்களா இதெல்லாம் சாம்பார்களில் உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது ரெகுலராக அதை சாப்பிட்டோம்னு சொல்லி சொன்னாக்கா உடம்புல இருக்கக்கூடிய புற்றுநோய் வரக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய சக்தி இந்த மிளகாய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேப்சைசின் அப்படின்றக்கூடிய ஒரு அதனுடைய முக்கிய பொருள் அந்த காய்கறிகளில் இருக்குது அப்போது நம்ம உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த மிளகாய் அப்படிங்கிறத கண்டிப்பாக உணவில் வந்து சேர்க்கணும் தண்ணீர் விடுவது அல்லது உரமிடுவது அப்படின்னாக்கா அந்த தண்ணீர் விடுறது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னாக்கா மண்ணை தோண்டி பார்க்கணும் அதுக்கு தேவையான அளவு ஈரம் இருக்குதா இல்லையா ஈரம் இல்லை அப்படிங்கிற பொழுது நம்ம தண்ணீரை வந்து தொட்டிகளில் வந்து ஆட் பண்ணணும் அதிக அளவு தண்ணீர் சேர்க்கக்கூடாது ஆக இப்படி நடவு செய்து உரமிட்டு வளர்த்த மிளகாய் செடிகள் நாற்பத்தஞ்சி ஐம்பது நாட்கள் கழித்து பூக்கள் விடும் பூக்கள் விட்டது ஒரு வாரம் கழித்து பிஞ்சுகள் காய்கள் வந்து வரும் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு அறுபது நாள் அறுபத்தைந்து நாட்கள் வந்து ஆகிடும் இந்த மிளகாய் செடிகள் வந்து பார்த்திங்கனாக்கா ஏழுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு வீட்டுக்கு நான்கு நபர்கள் அல்லது ஐந்து நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு இரண்டே ரெண்டு மிளகாய் செடி இருந்தீங்கன்னா போதும் வருஷம் முழுக்க நம்மளுக்கு தேவையான மிளகாய்கள் நானும் என்னுடைய மாடி தோட்டத்தில் மிளகாய் செடி வச்சுருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷமாக நாங்கள் க மார்க்கெட்டில் போய் காய்கறிகளை வாங்கவில்லை இந்த மிளகாய் உற்பத்தியோடு சேர்த்து இன்றைக்கு இதை பார்த்த மாதிரி நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு காய்கறி ரகத்தினுடைய உற்பத்தியை மொட்டை மாடியில் எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம் நம்ப விருந்தினரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதனையாளர்கள் ஒவ்வொரு வெற்றியாளர்கள் பல துறையிலேருந்து வந்து நம்ம நம் விருந்தினரை கலக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறப்பு விருந்தினர் வர இருக்கார் அவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா நம்மளுடைய மனசு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு மருந்து இசை அது மட்டும்தான் அந்த இசையை கேட்கும்பொழுது நம்மளுடைய மனது ஒரு நிலையாக இருக்கும் அந்த வகையில் நிறைய இசையை நமக்கு கொடுத்த திரைப்பட இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் நம்பிருந்தனர் வரார் இதோ உங்களுக்காக நம்பிருந்தது

இசை கேட்கறமோ இல்லையோ நம்ம டவுனா இருக்கப்போல்லா இசையை தேடி ஓடுவோம் ஏன்னா ஒண்ணு அம்மாடி இன்னொன்னு இசை இந்த ரெண்டு தான் நம்ம ஆறுதல் படுத்தக்கூடியது அந்த மாதிரி நம்ம மனசுக்கு நெருக்கமான நிறைய இசை இசை நிறைந்த பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இசையமைப்பாளர் திரு சிற்பி அவர்கள் தான் இன்னைக்கு நம்முடைய இணைந்திருக்காங்க அவர் கூட இணைந்திருந்து அடுத்த அரை மணி நேரம் அவருடைய திரைத்துறை பயணம் தொடர்பாக நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்

டி ராஜேந்தர் சார் பாடல்கள் இந்த பாடல்கள் எல்லாம் படிக்கும்போது கேட்கும்போதே வந்து ஒரு அலாதி ஒரு ஆர்வம் படிப்புல ஆர்வம் இல்லை ஆனா பட் இசையை கேட்கறதுல தான் வந்து ரொம்ப ஆர்வம் ஒரு எந்த சாங் ஏதாவது சாங் கேட்டதுனா அங்க போயிடுவேன் நான் படிக்கும் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டேப்பர் கார்டர் கிடையாது ஒன்லி இசைத்தட்டுக்கள் தான் மைக் செட்ல தான் வந்து உங்களுக்கு போடுவாங்க அப்போ தான் நம்ம சாங்கை கேட்க முடியும் அப்படி இல்லைனா இலங்கை வானொலி திருச்சி வானொலி இந்த மாதிரி வானொலியில தான் சாங்கை கேட்க முடியும்

அதான் வந்து ஸ்கூலில் படிக்கிற போது பாடல்களை கேட்டு பா ரொம்ப ஒரு பயங்கரமான ரசனை ஒவ்வொரு பாட்டையும் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் லிரிக்ஸை ரசிப்பேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரசிப்பேன் இப்படி காலகட்டங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கராக வரணும்னு தான் என்னுடைய ஆர்வம் இருந்தது ஓகே இசையமைப்பாளராக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது இல்லை ஸோ நான் ப்ளஸ் டூவில் வந்து இந்த மாதிரி ஆர்வம் அதிகமான இசை ஆர்வம் இருந்ததுனால ப்ளஸ் டூவில் என்னால் வந்து முழுமையாக தேர்ச்சியை அடைய முடியல ஸோ ஃபெயில் ஆயிட்டேன் ப்ளஸ் டூவில் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அடுத்து வந்து என்னுடைய கிளாஸஸ்மேட் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து டிகிரி போகும்போது நான் வந்து என்னுடைய ஆண்கள் வந்து அட்வொகேட்டாக இருந்தார்ங்க பழனிச்சாமி அப்படின்னு சொல்லி போட்டு ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருந்தார் அவருக்கு ஒரு தபால் எழுதினேன் இந்த மாதிரி நான் சென்னைக்கு வரணும் அப்படின்ட்டு சரி அவர் வர சொன்னார் வந்ததே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் அட்வொகேட் மாஸ்தாவா நைன்டீன் எயிட்டி ஒனில் ஓகே வந்து நான் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சென்னையில் வந்து அப்படியே என்னுடைய பணிகள் ட்ராவல் ஆகிட்டே இருந்தது அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடம்பாக்கம் போயிட்டு அங்க போய் ராஜா சார் ஆர்கெஸ்ட்ரா எங்கெங்கே எல்லாம் வந்து பாடல்கள் ஒளிப்பதிவதாகதோ அது சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸ் எல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி அப்படி போயிட்டு என்னுடைய டிராவலிங் போயிட்டே இருந்தது அப்போ தான் இயக்குனர் மனோபாலா சார் இயக்குனர் விக்ரமன் சார் இவங்களெல்லாம் சந்திச்சு அவங்களோடு ஒரு நட்பு ஏற்பட்டது ஓகே சென்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல தான் வந்து சொல்றீங்க அப்ப அதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த ஊர் என்னுடைய சொந்த ஊர் வந்து பழனி பக்கத்தில் ஒட்டன் சத்திரம் ஒட்டன் பக்கத்தில் ஒரு குக்கிராமம் குளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் என்னுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பம் அப்பா ஒரு விவசாய குடும்பம் தான் அங்கேதான் வந்து நான் வந்து டென்த் வரைக்கும் நான் வந்து என்னுடைய வில்லேஜில் படித்தேன் அப்புறம் வந்து பிளஸ் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து திண்டுக்கல்ல போய் படித்தேன் முனிசிபால் ஸ்கூல்ல அங்கே படிச்சுட்டு அப்புறம் தான் பள்ளி படிப்பு முடிஞ்சதே நைன்டீன் எயிட்டி ஒன்ல வந்து நான் சென்னைக்கு வந்துட்டேன் நான்

நடிக்கும்போது வந்து அப்போ வந்து அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அகாமினிமெண்ட்டோட ஹார்மோனியம் தப்பிலபோடு வந்து என்னுடைய பாடலை நானே வந்து பாடி ஒரு மைக்கில் பாடி அந்த ஒரு ஒரு ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு அது கிடச்சிது அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முழுக்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா படிப்பில் சுத்தமாக ஆர்வமே இல்லை அப்போ எல்லாருமே என்னுடைய பாத்திர்கிட்ட போய் சொல்லுவாங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க அவர் வந்து படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனே இல்லைங்க இப்போ கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது வேற எங்கேயோ கான்சென்ட்ரேஷன்லேயே இருக்கிறாரு கொஞ்சம் சொல்லுவீங்க அப்படின்னு அப்படி ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு இன்னொரு பெரியவர் ஒருத்தருக்குறாரு அவர் வந்து ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாரு உனக்கு ஏதோ ஒரு தனித்திறமை இருக்குது நீ சினிமா துறைக்கு போனீங்கன்னா நீ வந்து பெரிய பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தரை நீ மோட்டிவ் மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருந்தார் பட்டு நம்ம நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது தெளிவும் மரியாது முடிவும் மரியாது மயங்குது எதிர்காலங்கிற மாதிரி தான் நம்ம லைஃப்பை சோ வந்து அப்படின்னா என்னுடைய மாமா இங்க வர சொன்னதுனால வந்து இங்க வந்துட்டேன் வந்து அப்புறம் நான் வந்து மனோபலா சாரை போய் மீட் பண்ணுற போது தான் அவர் வந்து நான் வந்து என்ன என்ன அறியாமையே வந்து ஏதாவது டம்மி லிரிக்ஸ் எல்லாம் போட்டு அந்த வில்லேஜ் அந்த கிராமத்து கிராமிய பாடல்கள் எல்லாம் அந்த புக்கு இருக்கும் பார்த்தீங்களா நாட்டுப்புற பாடல்கள் அதில் எல்லாம் பார்த்து நான் நானாக எனக்குள்ளேயே வந்து சில டியூன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் சில நானே கம்போஸ் பண்ண பண்ணி அவர்கிட்ட சில டியூன்ஸ் எல்லாம் பாடி கேட்டேன் நீ எதுக்கு சிங்கராக ட்ரை பண்ணுற நீ மியூசிக் டைரக்டராக ட்ரை பண்ணலாம்ல அங்க டர்ன் பண்ணி விட்டவர் மனோபாலா சார் ஆமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனோபாலா சார் மூலியமா நான் வந்து ராஜா சார் ஏன்னா அவர் சிறை பிறவே என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் பிள்ளை நிலா எல்லாமே இளையராஜா சார் மியூசிக்கில் வந்து அவர் டைரக்டர் சரி ஸோ அவர் மூலமா வந்து எனக்கு ஜி கே வெங்கடேஷ் சாருடைய இளையராஜா குருநகர் ஜி கே வெங்கடேஷனுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது சரி அவர் வந்து என்னென்னாரு உங்களுக்கு மியூசிக் கற்றுக்கிட்டால் தான் வந்து எதையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அங்கே ராஜா சாருடைய குழு வழியே வந்து சக்திவேல் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஹார்மோனிஸ்ட் அங்கே இருந்தார் அவர்கிட்ட சொல்லி இவருக்கு ஏதாவது கொஞ்சம் ஹார்மோனியம்லாம் கற்றுக் கொடுங்க இசையை முறைப்படி கற்றுக் கொடுங்க அப்போ வரைக்கும் அப்போ உங்களுக்கு வந்து முறையான நீங்கள் இசை கற்றுக்கவே இல்லை 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 ஓகே கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டன் சொல்லி போட்டு அவங்க அந்த தியரி ஆஃப் மியூசிக் பியானோ கிரேடு ஒன் கிரேடு டூ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தியரி ஆஃப் மியூசிக் வித் ப்ராக்டிக்கலோடு வந்து அந்த கிளாஸஸ் ஒரு ஃபோர்த் கிரேட் வரைக்கும் நான் வந்து முறைப்படி வந்து பியானோவும் கற்றுக்கிட்டேன் சரி அவர்கிட்ட பியானோ கிளாஸ் போவேன் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு ஃபோர் தேர்ட்டிக்கே வர சொல்லிடுவார் ஏன்னா செவன் ஓ கிளாக் அவர் இளையராஜா சார் உடைய ஆர்கஸ்ட்ராவில் வந்து ஒரு பிளேயர் இருக்கிறதுனால அங்கே போகணும் ஸோ என்னை நாலு மணிக்கு வர சொல்லிடுவார் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு போயிடுவேன் நான் போயிட்டோம்னா எனக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் எனக்கு அவர் மார்னிங் ஏழு மார்னிங் கிளாஸ் எடுப்பார் ஹார்மோனியம் கிளாஸ் எடுப்பார் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் முறைப்படி கற்றுக்கிட்டே இருந்தேன் மனோபாலா சார் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார் முதல் படம் யார் கூட எந்த டேரக்டரோட எப்படி நிகழ்ந்தது எந்த வருடம் அதுவும் ஆச்சரியம் ஆக்சுவலி வந்து மனோபாலா சார் வந்து எடுத்ததே முதல் படம் வாய்ப்பு கிடைக்கல நிறைய போராட்டங்கள் நிறைய போராட்டங்களை சந்திச்சான் சில படங்கள் ஆகும் ஒரு ரெண்டு பாட்டு ரெக்கார்டாக ஒரு நாலு பாட்டு ரெக்கார்டாக ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போகும் படம் ட்ராப் ஆயிரும் இந்த மாதிரி நான் நான் வந்து 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 ஒரு அஞ்சு படங்களுக்கு இசையமைச்சேன் அந்த படங்கள் எதுவுமே வெளிவரல சிற்பியாக தெரியுதுக்கு முன்னாடி இளவரசன் பேர்ல அப்புறம் மனோபலா சாரும் விக்ரமன் சாரும் தான் என்ன சொன்னாங்க இந்த பேர் ராசியில் உங்களுக்கு சிற்பின்னு பேரை மாத்திக்குவோம் என்னுடைய ஒரிஜினல் பேர் நாராயணன் அவர் வந்து சிற்பிங்கிற பேரில் சிற்பின்னு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா சும்மா இந்த பேரை வந்து சூஸ் பண்ணது விக்ரம் சார் தான் புதிய பாதைன்னு ஒரு படம் அவர் வந்து கோடைரக்டரை ஒர்க் பண்ணிட்டு இருக்க போது சும்மா யதார்த்தமாக சொன்னார் இந்த பேர் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்புறம் வந்து நியூராஜியெல்லாம் வச்சு பார்க்கற போது அந்த இது கரெக்டாக இருந்ததுனால அந்த சிற்பிங்கிற பேரை சூஸ் பண்ணிட்டோம் பட் எப்போ எப்போ இனிமேல் அடுத்த படம் பண்ணாலும் இந்த நேம் வச்சு நம்ம அறிமுகம் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மனோபலா சார் வந்து நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போவாரு அப்போ சத்யா மூவிஸ்ல ஊர்காவலன்னு ஒரு படம் ரஜினி சார் ஹீரோ அந்த படத்துக்கு வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டு நான் இந்த படத்துக்கு நான் வந்து இவரை இந்த பையனை வச்சே நான் மியூசிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆர் சார் கிட்ட ரெக்கமண்ட் பண்ணாரு ஓகே சொல்லிட்டாங்க பட் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஆர்டிஸ்ட் படம் ரஜினி சார் படம் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கரண்ட்ல இருக்கிறவங்க இதை பண்ணா நல்லா இருக்கும் நம்ம தான் சத்யா மூவிஸ்ல தொடர்ந்து படங்கள் பண்றோம்ல ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் இவருக்கு ஏதாவது வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வாய்ப்பு எனக்கு தடைப்பட்டு போச்சு அப்பவும் வந்து சரி கலங்காதரா நான் வந்து நான் தான் இருக்கிறேன் நீ தொடர்ந்து என்னை வந்து சந்திச்சுக்கிட்டே இரு நான் உனக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து அவர் செண்பக தோட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு செல்வா ரோஹிணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு ஒரு படம் பிளான் பண்ணார் அந்த படத்துக்கு என்னைய வந்து சிற்பிங்கிற பேர்ல அறிமுகப்படுத்தினார் ஓகே பேர் வச்சது விக்ரமன் சார் அறிமுகப்படுத்துன மனோபல சார் ஓகே ஸோ முதல் படம் அப்படின்னமே அதுல வரவேற்பு எந்த அளவு இருக்கோ அதை வச்சுதான் ஏன்னா ஹிட் ஆகிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வாய்ப்புகள் வரும் ஆல்ரெடி பல தோல்விகள் பல இதை சந்திச்சு தான் நம்ம ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற போய் அந்த உணர்வு பெருசாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வாய்ப்புகள் வந்து வரப்போகிறதா இல்லையா அப்படின்றது அந்த வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடியது நம்மளுடைய உழைப்பும் அதில் இருக்கும் ஸோ அதற்கு அடுத்த அந்த கட்டம் ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு முதல் படம் வரவேற்பு வந்திருக்கா என்னன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இதுக்கப்புறம் படங்கள் வருமா அப்படின்ற ஒரு மனோநிலை இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்க அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சது இல்லை அது வந்து ஒரு நீங்கள் அற்புதமான கொஸ்டின் என்னன்னா செண்பகத்தோட்டம் பாடத்தினுடைய பாடல்கள் நான்கு பாடல்கள் வந்து நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம் பன்னெண்டுதே ஜானகி அம்மா ஜெயஸ்தாஸ் சார் எல்லாருமே பாடி அந்த பாட்டெல்லாம் பாடலாம் ரெக்கார்ட் பண்ணதே அப்போ வந்து பொன்மன்னன் சார் வந்து அன்னை வயல்னு ஒரு படம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலி வந்து இளையராஜா சார்கிட்ட கால்ஷீட்டு கேட்டு அவர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தார் அப்போ வந்து ராஜா சார் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவரால் அந்த அந்த படத்துக்கு அவருனால் கால்ஷீட் வாங்க முடியல அப்போ தான் ஜி கே வெங்கடேஷ் சார் பொன்மன்னன் சார்கிட்ட சொல்லி சரி ஏன் இவர் இந்த பையன் நல்லா பண்ணுவான் நீ டியூம்ஸ் எல்லாம் கேட்டுப்பாரு இப்போ கூட மனோபலாசா இருக்கு ஒரு நாலு சாங் பண்ணியிருக்கான் அந்த சாங்கை நீ கேட்டீனா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அவர்கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுது ரெக்கமெண்ட் பண்ண சாங் கேட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் என்னையவே ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அந்த படத்தில் அந்த சாங் ரெக்கார்டிங்கெல்லாம் வந்து எனக்கு ஜி வெங்கடேஷ் சார் ராஜா சார் ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஓகே ஒர்க் பண்ணாங்க ஸோ அப்போ செண்பக தோட்டம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே ரிலீஸ் ஆகாமே எனக்கு அன்னை வெயில் இன்னொரு படமும் கமிட் ஆயிடுச்சு ஓகே கமிட் இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆனதே வந்து அப்போ வந்து விக்ரம் சார் வந்து

சோ கோகுலமும் பண்ணிட்டு இருக்கேன் நாலு படங்கள் நான் வந்து எந்த படமும் நாலு படங்கள் எனக்கு தொடர்ந்து நான் வந்து அது மக்களை சந்திச்சு அவங்களோட செவிகளை போய் சேர முடியல நான் நான்கு படங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அந்த நான்கு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து செண்பக தோட்டம் அன்னை வேயிலும் ரிலீஸ் ஆச்சு இந்த ரெண்டு படங்களும் சரியா போகல எனக்கு ஓகே அதுக்கு அடுத்து வந்து கோகுலமும் நான் பேசன நினைப்பதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு இந்த ரெண்டு படமும் சூப்பர் ஹிட் நான் பேசன நினைப்பதெல்லாம் இன்னைக்கும் சொல்லவா சார் வேண்டாம் ஸோ அவ்வளோ அருமையான பாடல்கள் அந்த ஆல்பம் திறந்தாலே வந்து அவ்வளோ இன்னைக்கும் வந்து கேட்டுட்டே இருக்கலாமா அது போன்ற பாடல்கள் அதில் இருக்கோ ஸோ நான் பேச நினைப்பதெல்லாம் கண்டிப்பாக அன்னைக்கு காலகட்டத்திலையும் சரி இன்னைக்கு காலகட்டத்திலேயும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான பாடல்கள் அந்த வரவேற்பு தந்த அந்த ஆனந்தம் எப்படி இருந்தது மிகப்பெரிய அது வந்து அந்த படம் வந்து திருவண்ணாமலையில் வந்து விஎன்சி தியேட்டரில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷனுக்கு நானும் டைரக்டர் விக்ரம் சார்லாம் போய் அந்த அந்த ஆடியன்ஸினுடைய அந்த லைவாக நாங்கள் அவங்க வந்து நூறாவது நாள் விழாவில் வந்து படம் போகிற போது அந்த சீல்டெல்லாம் கொடுத்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற அந்த வரவேற்பு வந்து உண்மையாகவே வாழ்க்கையில் என்றைக்குமே அந்த முதல் வெற்றியை நம்ம போய் அங்கே தியேட்டரில் போய் இருந்து பார்க்கும்போது அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் உண்மையாகவே அது நல்ல ரெஸ்பான்ஸு அதில் என்னென்னா ஒரு மியூசிக் டைரக்டருடைய சக்ஸஸ் எப்படின்னா அந்த படத்தில் வந்து ஹீரோவே ஒரு மியூசிக் டைரக்டரான ஒரு கேரக்டர் ஆனந்த பாப்பாவோட கேரக்டர் ஆமாம் ஸோ அதனால் வந்து அதில் பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் சாங்கு எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும் அது அப்படியே எங்களுக்காக ரெண்டு வரிகள் பாடி சேடா இருக்கிற போது அந்த பாட்டு கேக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த அத தான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தலயே நான் சொல்லிட்டோம்ங்க பாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் அந்த மாதிரியான ரகம் தான். ஆமா. அதே மாதிரி அதல அப்ப கோவலத்துல கூட அப்படிதான் தான் இருக்கு. அந்த வானம் எந்தன் கையில் வந்து சேரும் புது சர்க்கம் பொன்று லாலி பாடும். அதல நான் பாடும் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிரியேட்டர்க்கு வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான வெயிட் சுமையவே அந்த மாதிரி விக்ரம் சார் படங்களில் எல்லா படங்களிலுமே பாருங்க நான் மியூசிக் பண்ணவங்க அவர் படங்கள் எல்லா படங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையாக ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி பாடல்கள் கண்டிப்பாக அவருடைய கதை கதைகளமும் அப்படிதான் அமையும் அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளும் அப்படிதான் அமையும் இப்போ மனோபாலா சார் வந்து அந்த முதல் படம் அந்த ஒரு பயணம் ஆரம்பிச்சது விக்ரமன் சார் கூட அவர் கோ டைரக்டராக இருக்கிறப்போ இருந்தே உங்களுக்கு காண்டாக்ட் இருந்ததுன்னு சொன்னீங்க ஸோ அந்த அந்த பாண்டிங் இதுவரையும் நீடித்தது எப்படி இருக்குது இப்போவும் ஸோ நாங்கள் ரெண்டு நண்பர்கள் னால வந்து நிறைய டிராவல் பண்ணி எங்கேயாவது கோயிலுக்கு போனா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் போவோம் செய்வோம் அதனால எங்க திடீர்னு மூகாம்பி கோயிலுக்கு போனோம்னா வாங்க சிற்பி போயிட்டு வரலாம் கூட்டிட்டு போவாரு கூட்டிட்டு போயிட்டு போகும்போது அவர் என்ன கிட்ட டீனை அவர் கதை காலத்துல கரெக்டா வந்து உட்கார வச்சிட்டாரு ஸோ படம் ஆரம்பிக்கிற போது அதுக்குன்னு நாங்கள் கம்போசிங் உக்காரல ஆல்ரெடி எங்கிட்ட என்னென்ன டியூன்ஸ் இருக்குதுன்னு சாருக்கு தெரியும் அதனால அந்த படத்துக்கு அப்படியே ஈஸியா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோகுலமும் அதே மாதிரிதான் பாடல்கள் எழுதி அமைச்சர் செவ்வந்தி பூவெடுத்தே ஸோ வந்து என்னன்னா அவருக்கு வந்து எப்படின்னா அவரு என்ன நினைக்கிறாரு என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு ஹார்மோனியம் பெட்டி வச்சுட்டு உட்காந்துட்டு தான் கம்போஸ் பண்ண கம்போஸ் பண்ணணுங்கிறது கிடையாது எங்கேயாவது காரில் போகிற போது கூட ஏதாவது அவங்க அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் லிரிக்ஸ் கொடுப்பாங்க நாங்கள் அதை அப்படியே கம் பண்ணுவோம் அப்படி ஒரு டீனாக ட்ரை பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் வேற யார் எந்த டைரக்டும் எனக்கு கிடைக்காது ஓகே நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறோன்னா அது வேலையாகவே ஆகாது அது மாதிரியான ஒரு சூழல்னா கண்டிப்பாக அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு மேட்டர்னா அவர்கிட்ட இன்னைக்கும் எப்பவுமே நான் எல்லா பேட்டிகள்லையுமே அவரை பற்றி சொல்லுவேன் என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த டைரக்டர்லாம் அவரும் ஒருத்தர் சோ அந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சியில ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு வருவார் ஓகே தான் வந்து நான் நாட்டாமை சின்ன மேடம்னு தொடர்ந்து சூப்பர் குட் குட்லையும் சொல்ல படங்கள் பண்ண முடிஞ்சது ஓகே சோ அந்த வகையில சார் இன்னொரு படம் வந்து கண்டிப்பா இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா அதாவது எவர் கிரீன் மூவிஸ்னு சில இது இருக்கும் அந்த அந்த காலகட்டத்துல பாத்தாலும் சரி இப்போ பாத்தாலும் சரி இனி வரப்போற காலத்துலயோ அந்த படம் போர் அடிக்கவே அடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து முக்கியமான பங்கு இசைக்கும் உண்டு ஏன்னா பாடல்கள் அவ்வளவா இல்லன்னா அந்த படம் அந்த அளவுக்கு மனதுக்கு நெருக்கமா வராது அதுல ஒண்ணு உள்ளத்தை அள்ளித்தா உன்னை நினைத்து இந்த மாதிரியான படங்கள்லாம் ஸோ அந்த படங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது சுந்தர் சி சார் காம்பினேஷன்ஸில் நான் ஒரு அஞ்சு படம் பண்ணேன் உள்ளத்து எலிதா மேட்டுக்குடி ஜானகிராமன் கண்ணன் வருவான் அத்தை மகன் ஒரு அஞ்சு படங்கள் வரிசையாக பண்ணேன் அவர் எப்படின்னா முழு சுதந்திரம் கொடுத்துருவார் உள்ளத்தை அளித்தாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டாமர் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாட்டாமர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் நான் அதிகமான படங்களே பண்ணல இடைவெளியில் வந்து என்ன பண்ணால் நான் தெற்காசிய விளையாட்டு போட்டிக்கு வந்து ஓப்பனிங் செரமனி க்ளோசிங் செரமனி இந்த மியூசிக் வந்து அப்போ ஜெயலலிதா மேடம் வந்து சிஎம்மாக இருக்கும்போது கூப்பிட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த ஒரு எல்லாம் பிஸியாக இருந்தேன் இன்பிட்டுமேல வந்து பார்த்தீங்கன்னா ராமராஜன் சார் படம் அம்மன் கோயில் வாசலில் அப்புறம் வந்து ஒரு ஹாரர் படம் ஜமீன் கோட்டை இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து சுந்தர்சி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது சார் அது மாதிரி உள்ளத்தள்ளிதான்னு ஒரு படம் பண்ணுறோம் இம்மிடியட்டாக கம்போசிங் இன்றைக்கே உக்காரணு அவங்க ஃபோன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டிங் ஆப் இருக்குது அக்டோபர் இருபத்தஞ்சு நவம்பர் ஒன்னாந்தேதி ஷூட்டிங் போகிற சார் அஞ்சு நாளில் பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் உட்காந்து ரெடி பண்ண சாங்ஸ் தான் அது அவசர அவசரமாக பண்ணது தான் அதே மாதிரி ரீரிக்கார்டிங்கும் ரெண்டே மாதத்தில் வந்து ரொம்ப அவசர அவசரமா ரெடி பண்ண படங்கள் இந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து அது போய் ரீச் ஆகும் அப்படிங்கறத வந்து நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அது பிகாஸ் அப்போ வந்து டிவியில் சாங்ஸ் எல்லாம் வந்த பிறகு மக்கள் கேட்டுட்டு அந்த வந்து அந்த படத்தை கொண்டாடினாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த படம் வந்து தியேட்டரில் வந்து இரநூத்தி ஐம்பது நாள் வந்து நான் ஸ்டாப்பாக ஓடிச்சு அப்படிங்கிற போது ரொம்ப அப்போ ஆக்சுவலாக உள்ள தெளித்த வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய பிரேக்னே சொல்லலாம் இவள் பத்மத ஓகே சார் இது இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டே வந்தீங்க இதுல வந்து அங்கீகாரம் அப்படின்றது என்னதான் மக்கள் நம்மளை அங்கீகரிச்சாலும் அரசு இருந்து வரக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அது நம்மளை இன்னும் உந்தி தள்ளும் இன்னும் போங்க முன்னாடி அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்தும் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வாங்குனீங்க இல்லையா அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது அது ரொம்ப மகிழ்ச்சிய இருந்தது ஏன்னா ஒவ்வொரு நமக்கு அவார்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க சின்ன சின்ன அமைப்புகள்லாம் நமக்கு வந்து அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அதை விட வந்து ஒரு அரசு நீங்க சொன்ன மாதிரி அரசு அங்கீகாரத்தில் வந்து ஒரு கலைமாமணி விருது கலைமாமணி விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மொத்தம் கலைஞர் மு கருணாநிதி அவங்க கையால வந்து வாங்கினது ரொம்ப உண்மையவே ஒரு மறக்க முடியாத ஒரு அற்புதமான தருணம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அப்புறம் வந்து இரண்டாயிரத்தி இரண்டுல வந்து உன்னை நினைத்த படம் வந்து

நல்ல சரியான லிரிக்ஸ் அமையணும் சரியான கோரியோகிராஃபர் அமையனு சரியான ஆர்டிஸ்ட் அதை பெர்ஃபார்ம் பண்ணணும் ஸோ வந்து ஒரு ஒரு படத்தில் ஒரு பாடலுடைய வெற்றிக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க

என்னுடைய பழனி பாரதி நானும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் ஓகே இந்த படத்தில் நாலு பாடல்கள் நாலு பாடல்களுமே எழுதி பாடல்கள் எழுதி இசையமைக்கப்பட்ட பாட்டு தான் டைரக்டர் ஒரு நியூ டைரக்டர் சித்தா டாக்டர் வீரபாபு அவர்கள் தான் வந்து இந்த படத்தில் வந்து கதை வசனம் எழுதி அவரே நடிச்சு அவரே படத்தை தயாரிக்கிறாரு பாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கேன் நிச்சயமாக இந்த பாடல்கள் வந்து எல்லாத்தையும் போய் சென்றடையேன் அதில் இரண்டு பாடல்கள் யார் கேட்டாலும் கண் கலங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் கரெக்டான கதை காலத்தில் இருக்குது சாங் ஓகே கண்டிப்பாக உங்களோட இசையை வந்து அதாவது ஆல்ரெடி கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ தினசரி அதுல வந்து புதுசா என்ன வரப்போகுது அப்படின்றத எதிர்பார்த்து நாங்களுமே காத்துட்டு இருக்கோம் சொன்ன மாதிரி நான்கு பாடல்களை வந்து பழனி பாரதி சொன்னீங்க எப்படி விக்ரமன் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுதா அதே மாதிரி நிறைய இடங்கள்னு சொல்லிருக்கீங்க பழனி பாரதிக்கும் உங்களுக்குமான அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அந்த லிரிசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஒரு இசையமைப்பாள எந்த அளவுக்கு அவருக்கும் அவங்களுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க என்னை சொல்ல போனா வந்து சாரே நிறைய பேர்ல இசையமைப்பாளரும் பாடலாசி கணவன் மனைவி மாதிரி அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாடல் இருக்குது எல்லாத்து கூட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வாலி ஐயா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் வைரமுத்து சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா கவி முத்தலிங்கம் சார் இன்றைக்கி இருக்கிற பா விஜய் அதே மாதிரி விவேகா இருக்கிற எல்லா கவிஞர்களோடவும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பட் எனக்கு நமக்கு என்னன்னா இப்போ ஒரு வெற்றி ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு வைங்க ஒரு ஒரு காம்பினேஷன்ஸ் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா வர டைரக்டர்ஸ் எல்லாமே உங்கள் காம்பினேஷன்ஸ் ஹிட்டாக இருக்கல சார் அதனால நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு எழுபத்தைந்து படங்கள்லேருந்து ஒரு நூறு படங்களுக்கு இசை அமைச்சிருக்கிறேன் ஒரு ஐம்பது படங்கள் வந்து நானும் பழனி பாரதியும் ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகே அந்த மாதிரி வந்து அதனால வந்து வரவங்களுமே வந்து சார் உங்க காம்பினேஷன் நல்லா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வரவங்களும் சொல்லும்போது எனக்கும் வந்து அவர் கூட என்னன்னா

அப்புறம் வந்து சினேகன் ஒரு சாங்கில் இருந்த இந்த மாதிரியே சூழ்நிலைகள் அமைஞ்சிடும் அது வந்து டைரக்டர் சாய்ஸ் தான் ஏன்னா டைரக்டர் தான் வந்து உங்களுக்கு வந்து யார வந்து பாட்டு எழுத வைக்கலாம் அப்படிங்கறது தீர்மானிக்கிறது ஏன்னா கதையை வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க ஸோ அந்த கதைக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சூஸ் பண்றது வந்து பாடலாசிரியர் மூணு பேர் சேர்ந்து பண்ண வேண்டியது மியூசிக் டைரக்டர் டைரக்டர் பாடலாசிரியர் எல்லாம் சேர்ந்து வரும்போது சோ நானும் பழனி பாரதி நிறைய கிட்டு கொடுத்ததுனால வர டைரக்டர்ஸ் எங்க காம்பினேஷன் சூஸ் பண்ணிடுவாங்க ஓகே சார் அடுத்ததான் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சுருக்கமா கேட்கணும்னு நினைக்கிறேன்னா சிற்பி அவர்கள் இசை எங்களுக்கு தெரியும் அது எப்படி

நமக்கு வந்து எந்த மாதிரி கதை வந்தாலும் நமக்கு வந்து இப்போ அப்படி இல்லை அதாவது வந்து எப்படின்னா முதல்ல ஒரு டைரக்டர் டேஸ்ட் புரிஞ்சுக்கணும் இப்போ விக்ரம் சார் இப்போ இப்போ விக்ரம் சாருக்குன்னா அவரு ஒரு டேஸ்ட் இருக்கேன் பாரதராஜா சார் பண்ணிட்டார்னால் அவருக்கும் ஒரு இப்போ நீங்கள் வந்து பாரதராஜா சார் படத்தை சாங்ஸ் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு சாங்கை நீங்கள் கேட்டிங்கன்னா இது இவர் இந்த டைரக்டர் படம் தானே நம்மளால் ஆடியன்ஸ்னால் சொல்லிட முடியும் பட் என்னுடையதான் அப்படி தான் நான் ராமராஜன் சார் படத்துக்கு மியூசிக் பண்ணணுன்னா அது கேட்டதே ராமராஜன் படம்னு இருக்கு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு அம்மன் கோயில் வாசலில் அப்புறம் வந்து விவசாயி மகன் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் நான் ராமராஜன் படத்துக்கெல்லாம் வந்து இசையமைச்சிருக்கேன் அதில் ஒரு சாங் கொடுக்க எம்மன சிலையில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈரநிலத்தில் நான் சாங் பண்ணேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு பார்த்து அந்த மாதிரி வரும் கத்தாலங்காடு இந்த மாதிரி மேகாட்டு மூலையில இந்த மாதிரி எல்லாம் லிரிக்ஸ் வரும்போது இது கேக்கும் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு சந்தம் கேட்கும் இது பாரதராஜா படம் மட்டும் உங்களுக்கு சார் ஸோ இந்த மாதிரி இன்னும் வரக்கூடிய காலங்களில் நாங்கள் விரும்பக்கூடிய எங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுத்தாலும் நாங்கள் விரும்ப தான் போகிறோம் ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் இன்னும் நிறைய கொடுக்கணும் உங்களுக்கு தொடர்ந்து வெற்றிகள் அமையணும் பத்து வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் இசையமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எங்கள் நிகழ்ச்சி மூலமாக மக்கள் சார்பாகவும் எங்கள் நிலையம் தொடர்பாகவும் நாங்கள் எங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த காலை பொழுதுல நிகழ்ச்சிக்கு அந்த கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் புதிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் நன்றி சார் இந்த காலை நேரத்தை இதுக்கு மேல சிறப்பானதை ஆக்க முடியுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல காலை பொழுது ரொம்ப புத்துணர்ச்சியோட ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் என்ன நேயர்களே இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் பகுதிகள நிறைய சுவாரஸ்யமான பகுதிகளை இந்த தீபாவளி விதமா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க ரொம்ப சேஃபா பட்டாசு வெடிங்க ரொம்ப சேஃபா குழந்தைங்களோட கூட பெரியவங்க இருந்து அவங்களுக்கு எப்படி வெடிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க மீண்டும் ஒருமுறை முறை புதிய தொலைக்காட்சியின் சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஜிவி கிருஷ்ணா நன்றி வணக்கம்